பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சொல்ற மாதிரி அவங்களுடைய பதில்களை வச்சு என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த இதை வந்து நல்லா பெருசா கொடுப்போம் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேக்குன்னு அரெஸ்ட் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காங்களா, இல்லைன்னா இதை லீக் பண்ணவங்க மேலே, என்னோட ப்ரைவசியை லீக் பண்ணவங்க மேலே அரெஸ்ட் பண்ணுங்கள் லீக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க ப்ரைவசி தானே, அது ப்ரைவசியை சில பேர் வந்து சாதாரணமாக எடுத்து வச்சுருப்பாங்க, அது இது கூட இது பண்ணுவாங்க. தளபதி விஜய் வந்து அவருடைய பிரியமான நயன்தாரா, 1000 கிசுகிசுக்கள் கண்ட அபூர்வ சிந்தாமணி யார்னா, நீங்கள் வந்து உங்களை பற்றி இல்லாத இதே இல்லை, பல விஷயங்கள் வந்தாச்சு, பல தடவை வந்தாச்சு, அவங்க ஃபீல்ட் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. உங்களை விஜய் சேதுபதியை கால் பண்ணி உங்களுக்கு விஜய் டிவிக்கு மறுபடியும் வாங்க, இப்போ 8வது சீசனில் வாங்க, களை கட்டலாம், ஏன்னா இப்போ பெருசாக இப்போ இல்லை, ஓரளவு தான் போயிட்டுருக்கு, 8வது சீசனுக்கு வாங்க ஒன்று சொன்னாலும் சொல்லலாம், ஏன்னா இந்த பரபரப்பு அதுக்கான ஒரு இது தானே. சாதாரணமாக உங்கள் வீடியோ என் வீடியோ வந்து யாராவது பார்ப்பாங்களா சொல்லுங்கள்? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அழகான பெண்ணாக இருந்தாலும், அந்த தெருவில் அழகான பெண்ணாக இருந்தாலும் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்களே கிசு கிசுக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எனக்கு பப்ளிசிட்டி தான். விதே திரிஷா கூட சொல்லியிருக்காங்க, ஓகே எனக்கு அது பப்ளிசிட்டி தான். வணக்கம் அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு. இன்றைக்கி ஒரு ஹாட்டான டாப்பிக்கை பற்றி நம்மளோட நேர்காணலில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து ரீசன்ட் 2 டேஸில் ஒரு பயங்கரமான ஒரு வைரலான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, ஓவியா லீக்ஸ் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த ஓவியா லீக்ஸை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? இல்லை, அது உண்மையாக பொய்யாங்கிறது தான் இப்போ கேள்வி எல்லாமே. அது எல்லோருமே கேட்க ஒரே கேள்வி வந்து, அது உண்மை அவங்க தானா இல்லை அவங்கள மாதிரி வேறையா அப்படிங்கிற மாதிரி தான், அதுதான் கேள்வி எல்லாமே, அதுதான் கேட்டுட்ருக்காங்க. ஓகே. அதனால தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பழமொழியை ஒரே மாதிரி ஒருத்தர் 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு, அது அதுக்கு இப்போ அது பயன்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது நான் இல்லை, அது அவன் இல்லை அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ஒரு பயன்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த பழமொழி. இப்படி தான் அது வந்து நிறைய பேர் வந்து அது அவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அவங்களுடைய பதில்களை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி அடுத்ததை பார்த்தோம்னா, அடுத்த இதை வந்து நல்லா பெருசாக கொடுப்போம் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த இந்த பதில்களெல்லாம் கேட்கும்போது அவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பதில்கள் அப்படி தான் சொல்லுது. யார் இது பண்ணாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், அவங்க மேலே வழக்கு தொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபேக்குன்னு அரெஸ்ட் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காங்களா, இல்லைன்னா இதை லீக் பண்ணவங்க மேலே, என்னோட ப்ரைவசியை லீக் பண்ணவங்க மேலே அரெஸ்ட் பண்ணுங்கள் லீக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க ப்ரைவசி தானே, அது ப்ரைவசியை சில பேர் வந்து சாதாரணமாக எடுத்து வச்சுருப்பாங்க, அது இது கூட இது பண்ணுவாங்க. இவங்க வந்து சாதாரணமாக எடுத்து வச்சாங்களா இது பண்ணாங்களான்னு தெரியாது, அது இல்லை இவங்க எடுத்தாங்களா இல்லை இதை இதே மாதிரி எடுக்கப்பட்டதான்னு தெரியல. இன்றைக்கி தான் என்னென்னமோ இது வந்தாச்சு உங்களுக்கு. இப்போ மருதநாயகம் படம் எடுக்கணும் தானே இப்போ இது உலகநாயகன் போயிருக்கார், இதுக்கு அதுக்கான அந்த இது வந்து இன்றைக்கி கேமராவுக்கான நிறைய விஷயங்கள் வந்தாச்சு. ஏஆர் ரஹ்மான் கூட ஒரு ஸ்டுடியோ தொடங்கியிருக்கார் இல்லையா, அதிலெலாம் இந்த மாதிரி சாத்தியமான விஷயங்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரி வந்திருக்கா என்னன்னு தெரியல. இவங்க வந்து அதை கடந்து போகிறது தான் சொல்கிறாங்க, கடந்து போகிறதுக்கு தான் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே நேரத்தில் உங்களை அவங்க லென்த் வீடியோ இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ரோ நெக்ஸ்ட் ஆமாம் அப்படின்றாங்க. அது மாதிரி ஜாலியாக கமெண்ட் பண்ணி அதாவது நீங்கள் வந்து ஹார்ட்ஸாக நீங்கள் கமெண்ட் பண்ணாலோ இதை பற்றி நீங்கள் சொன்னாலோ நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஓகே. ஏன் எதுக்குன்னு இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்கு வந்து தொடர்ச்சியாக பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1000 கிசுகிசுக்கள் கண்ட அபூர்வ சிந்தாமணி யார்னா, நீங்கள் வந்து நயன்தாரா, அவங்கள பற்றி இல்லாத இதே இல்லை, பல விஷயங்கள் வந்தாச்சு, பல தடவை வந்தாச்சு, அவங்க ஃபீல்ட் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது, எதுக்குமே அவங்க வாய் திறக்கலை, எதுக்குமே வாய் திறக்கலை, அதை கடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாங்க, சூப்பர் ஸ்டார்னு ஆகிட்டாங்க அவங்க. இது வந்து விஜய் கூட ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார், நம்ம இளைய தளபதி விஜய் வந்து அவருடைய பிரியமான கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லியிருப்பார், ஒரு விஷயத்தை பேச சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களை பற்றி ஒரு காசிப் வந்தால் இது வந்தாலோ அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டே இருங்க. ஓகே. பதில் சொன்னீங்கன்னா தொடர்ச்சியாக அதுக்காக பேச வேண்டியிருக்கும். ஓகே. ஆனால் அதுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லியிருப்பார். இதில் அந்த ஃபார்முலா இவங்க ஃபைன் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு நான் தெரியல. அது
ஏன்னா இவங்க ஏற்கனவே இது எதுக்கும் பயப்படாத போல்டான லேடி அது. ஏற்கனவே போல்டான லேடி உங்களுக்கு என்ன, சிலர் சில பேர் இந்த நான் ஊத்து போட்டு நிற்பேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு போல்டான லேடி தான் இவங்க. அவங்க இப்படி பதில் இப்படியும் சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் வழக்கம் தொடக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இது சம்திங் இது இருக்குது. உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இப்போ ஓடிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. நேற்று இன்றைக்கி ஓடுறது எல்லாமே உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா அப்படிங்கிற அவங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் மிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஆமாம், அது என்னன்னு தெரிய வேணாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சில இத்தனை நாள் வந்த லீக்டு வீடியோஸ் ஆகுது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தரப்பு இருக்கும். இது நான் தான் ஆனால் வந்து இப்படி பண்ணிட்டாங்க எனக்கே தெரியாமல் எனக்கே தெரியாமல் பண்ணிட்டாங்க அது நான் தான் பாங்க இல்லாட்டி எனக்கு தெரியாமல் பண்ணாங்க அப்படின்னு. முற்றிலும் புதிதாக இருக்குது. எப்படின்னா இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நான் தான் ஆனால் அது அவ இல்லை நான் தான் அது அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அது அது அந்த அந்த பேட்டர்ல தான் நீங்கள் பதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தாங்கிற மாதிரி இருக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எது உண்மை எது போய் என்ன அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கான விவாதங்கள் தொடர்ந்துட்டு இருக்கோம். அடுத்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வேறு மாதிரி ஒரு மாறலாம். இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பிக் பாக்ஸ் போயிட்டு வந்த பிறகு ஒரு பெரிய பெருசாக சம்பாதிச்சாங்க, ஒரு செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து படங்களுடைய வாய்ப்பும் கிடையாது பெருசாக. ஓரளவு பிக் பாக்ஸுக்கு பிறகு சில படங்கள் பண்ணாங்க, சில வந்து விழாக்களுக்கு போனாங்க. அது 50 லட்சம் 25 லட்சம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க. ஒரு கட்டடத்தை கட்டணம் வாங்கினாங்க, கடைகள்லாம் தெரிய நிறைய திறந்தாங்க, அதில் சம்பாதிச்சு நிறைய செட்டில் ஆகிட்டாங்க. சார், இவங்க ஃபெமினிஸ்ட் ஃபெமினிசம் நிறைய பேசுகிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அப்படி பேசும்போது வரும். அந்த மாதிரி சில பேர் அப்படியே பேசுவாங்க. பேசும்போது சரி என்ன பண்ணுறது, அதுக்கு தவிர்க்க முடியாமல் அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அது பேசலைனாலும் ஒரு வேறு மாதிரி போகும். அது அதுவும் தவிர்க்க முடியாது தான். இவங்க வந்து இப்போ மறுபடியும் அடுத்தது ஏதோ சினிமாவுக்கு வர வாய்ப்புகள் வரலாம். வாய்ப்புகள் கிடையாது, இப்போது சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாச்சும் ஒன்றும் போக முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பரபரப்பு வரும்போது தான் நீங்கள் திரும்பி பார்க்கப்படுவாங்க. அது சினிமாவுக்கு வாய்ப்புகள் வரும், உங்களுக்கு வெப் சீரியஸ்னு கூப்பிடுவாங்க. அல்லது மறுபடியும் உங்களை விஜய் சேதுபதியை கால் பண்ணி உங்களுக்கு விஜய் டிவிக்கு மறுபடியும் வாங்க, இப்போ 8வது சீசனில் வாங்க, உங்களுக்கு களை கட்டலாம். ஏன்னா இப்போ பெருசாக இப்போ இல்லை, ஓரளவு தான் போயிட்டுருக்கு. 8வது சீசனுக்கு வாங்க ஒன்று சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த பரபரப்பு அதுக்கான ஒரு இது தானே. ஒரு பரபரப்பாக பேசப்படுறவருங்க உள்ளே வரும்போது வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக அது ஹைப் அந்த அந்த சேனலை பற்றி ஒரு பெருசாக எதிர்பார்ப்புகள் உண்டாக்கிடும் பெருசாக. ஓகே, அத்தனை பேரும் அந்த பார்வை அந்த பக்கம் திரும்பிடும். அதில் வந்து உள்ளே வந்த பிறகு அது உண்மையாக பொய்யான்னு மறுபடியும் அதுவும் ஒரு அங்கேயும் போய் விவாத பொருள் ஆகும். இது வந்து அவங்க ஒரு பரபரப்புக்காக ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது இவங்க வந்து நான் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா நான் இல்லை அப்படின்னு தான் மறுக்கிறாங்க. நான் இல்லைங்கிற மாதிரி தான் மறுக்கிறாங்க. ஆனால் பதில்கள் சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க, இல்லைன்றதை மறுக்கவே இல்லை சார். என்ன என்ன சொல் இல்லைன்றதே மறுக்கலன்னு எப்படி சொல்கிறேன்னா, இவங்க கேஸ் கொடுத்ததா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் எதுக்காக கேஸ் கொடுத்துருக்கதா பெருசாக வரலை. ஏன்னா அது நான் லீக்டு வீடியோஸை யாரும் லீக் பண்ணிட்டாங்க அவங்க மேலே தான் நான் கேஸ் கொடுக்குறேன், என்னோடய ப்ரைவசி இதுவும் பண்ணிட்டாங்க. இது ஃபேக்குன்னு கேஸ் கொடுத்தாங்களா எதை கொடுத்தாங்க நீங்கள் என்ன எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அவங்க ஃபேக்குன்னு தரல, அது என்ன என்ன அறியாமல் போட்டதுன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்லும்போது அதுக்கான பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைங்க அது இந்த அதுக்கான கேஸு இதுக்கான கேஸுன்னு ஒன்றும் சொல்லாமல் ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதுக்காக நினச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஓகே, இதுக்காக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்காக ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆனால் நீங்கள் அதுக்காக நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா அவருடைய ரசிகர்கள்ட்ட எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக அந்த வீடியோ ஓடிட்டே இருக்குது, கடை கடை கடன் ஓடுது அந்த விஷயமாக இது போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் பின்னாடி வந்து அது நான் இல்லைங்கிற மாதிரி லேசாக இது பண்ணுறாங்க அவங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியெல்லாம் ஆட்டி விட்டுற மாதிரி இவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களே பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து மறுக்கவே பொதுமக்கள் மத்தியில் வந்து நீங்கள் மறுக்கவே இல்லையே, அது நான் இல்லைன்னு சொல்லலை, என்ன அறியாமலே எடுத்துட்டாங்கன்னு சொல்லலை. இப்போ எந்த வார்த்தையும் சொல்லாதப்போ வந்து நீங்களே அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், நடிச்சிருக்கலாம் அப்படின்னா சொல்லவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்படியும் சொல்லலாம்ல, நீங்கள் அதாவது அதை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அடுத்த வாட்டி நல்ல லென்த்தியாகவே பெருசாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன்றீங்க, குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கீங்க, அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ போயிருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே. இன்றைக்கி அதுலேயும் ஒரு எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அள்ளி கொட்டுறாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி இது ஒரு பெரிய பிஸ்னஸ் தானே, இதுலேயும் ஒரு எக்கச்சக்கமாக வரும் இல்லையா, அதுவும் யாராவது பண்ணியிருக்கலாம். அதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்கினாலும் வாங்கலாம். இப்படியும் ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, ஓகே.
ரெண்டு மூணு கோணத்தில் பார்க்கும்போது இப்படியும் வந்து பணம் வாங்கிட்டு பண்ணியிருக்காங்களா, அல்லது அடுத்த கட்டமாக தன்னுடைய தனக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை, அடுத்த கட்டமாக படங்கள் தேவை, வெப்சீரியஸோ ஏதாச்சும் நடிக்க படங்கள் தேவை அப்படிங்கிறது பண்ணுறாங்களா, இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கு. சார், இப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த லீக்ஸ் இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்குறவங்க, ரொம்ப படித்து பார்க்குறவங்க ரொம்ப அதிகமான பேர். இந்த மாலை மலரில் வந்து அந்த வீடியோவில் இருக்க ஃபுட்டேஜே தூக்கி ஒரு இதுவாக வச்சு பிளர் கூட பண்ணாமல் டைரெக்டாக போஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதை ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த அது வந்து உங்களுக்கு திரிஷா பற்றி ஒரு பத்திரிகை அப்படி தான் உங்களுக்கு அந்த குளியல் காட்சி பற்றி போட்டு அவங்க அதுக்கு மேலே வழக்கு தொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பத்திரிகை அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டதுன்னு நினைக்கலாம். இது இந்த மாதிரி வரலாம். இப்போ பத்திரிகைகளை அவங்க சேல்ஸுக்காக போட்டு தான் ஆகணும் சிலது. அது என்ன என்னன்னு கேட்கும்போது நீங்கள் போட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பேட்டுக்கிறதுக்கு அது வேறு. பத்திரிகையில் அந்த சென்சார்ன்ற ஒரு விஷயம் இல்லையா சார்? ஏன்னா ஒரு காட்சி வந்து இப்படி வந்து தப்பாக இருக்குது, சின்ன பசங்களும் அந்த பேப்பரை வந்து பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி அந்த விஷயத்தை போடும் போது கரெக்டான முறையா சார்? பத்திரிகை தர்மம் அப்படின்னு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து நீங்கள் போடலாம் போட வேணாம்னு அந்த எடிட்டோரியல் தான் முடிவு பண்ணுது. இப்போது இன்றைக்கி பரபரப்பு என்ன தேவைன்னு அவங்க அப்படி தான் முடிவு பண்ணுறாங்களே தவிர, நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான். இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். குமுதத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பாங்க. ரஞ்சிதா மேலே ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்போது எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவங்க, ரஞ்சிதா. ஓகே, அதில் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ரீகாந்த்னு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்த, முஸ்தஃபான்னு படம் எடுத்தார் இல்லையா, அந்த ப்ரொடியூசருடைய கழுத்து சங்கிலி காணோம், அது ரஞ்சிதாவுடைய பெட்ரூமில் இருந்து பாத்ரூமில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது எழுதிட்டாங்க. அது பெரிய அவங்க அத்தனை பேர் மேலே கேஸ் போட்டு அதுக்கு பிறகு போய் மன்னிப்புலாம் கேட்டாங்க. அந்த இதுலேருந்து இந்த மாதிரி போட்டுட்டு மன்னிப்பு கேட்குறதுலாம் உண்டு. அதுக்கு பிறகு எனக்கு ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிட்டாங்க அவங்க, வேற வச்சவங்க கொடுங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு அவங்க என்கிட்ட பேசுகிறதே விட்டாங்க. அவங்க வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் நீங்கள் பண்ணால் நாம் பண்ண மாதிரி மாட்டிருந்தல. ஒரே துறை ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி தான். பாலச்சந்தர் பற்றி ஒன்று பண்ணியிருந்தாங்க, குஷ்பு பாலச்சந்தர் திடீர் கல்யாணம் அப்படின்னு போட்டு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு அவர் கேஸ் போட்டு கடைசியில் வந்து அவரே எஸ்பியை ஒரே வந்து எடிட்டரே வந்து மன்னிப்பு கேட்டு அதை வந்து ஒரு இது ஒரு வழியாக அதை முடித்தாங்க. இந்த மாதிரி வந்து நடக்கிறது உண்டு. என்ன அந்த பரபரப்பு ஏற்படுத்தி அந்த பத்திரிகை சேல்ஸுக்காக பண்ணுறது உண்டு. இது வந்து தவிர்க்க முடியாது. நாம் எப்படி பரபரப்புக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் அது. காமன் பீப்புள் கூட இப்போ சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சராக செலிப்ரிட்டிஸாக இருக்கவங்களுக்கு பாதுகாப்பும் சேஃப்டியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் சூழ்ந்துட்டுருக்கு. இதுக்குன்னு தனியாக ஏதாவது டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா சார்? ஏன்னா இவங்களோட வீடியோஸ், இவங்களோட இது மட்டும் நல்லாவே பிரபலமாயிட்டிருக்கு. இவங்களுக்குன்னே நிறைய பாதிப்பு வந்துட்டுருக்கா மாதிரியே இருக்குது. காமன் பீப்புளே சேஃப்டியாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு சேஃப்டி இல்லைப்பா, அந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அனிருத் அவரோட வீடியோ ஒரு பக்கம் வருது, த்ரிஷா அவங்களோட வீடியோ ஒரு பக்கம் வருது, இப்போ இவங்களோட வீடியோ சுச்சி லீக்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து அட்டாக் ஆகிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சாதாரணமாக உங்கள் வீடியோ என் வீடியோ வந்து யாராவது பார்ப்பாங்களா சொல்லுங்கள்? பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அழகான பெண்ணாக இருந்தாலும், அந்த தெருவிலே அழகான பெண்ணாக இருந்தாலும் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களுடைய இது வீடியோ போகும்போது தான் ஒரு பெருசாக போகும், பெருசாக ஒரு பரபரப்பாக பேசப்படும். அது அதை வச்சு ஒரு மாதமாக 15 நாள் வரைக்கும் அது போகும் இல்லையா. அடுத்த அதுக்கு பிறகு அவங்களுடைய மறுப்பு அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது அந்த காலத்தில் பொலிட்டிக்கலில் இது சொல்லுவாங்க, நம்ம வாழப்பாடியார்னு சொல்லுவோம் இல்லையா, நான் கேள்விப்பட்டது தான் அது. அதாவது அவரை பற்றி பரபரப்பான இப்போ நியூஸே ஒன்றும் இல்லைன்னா சில பத்திரிகையாளர் கூப்பிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து, எப்பா இந்த விஷயத்தை நான் பேச போகிறேன், அதை பற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கங்கன்னா ஏதாச்சும் ஒரு கொளுத்தி போடுவார் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை. அவங்கள பற்றி அவங்களே தப்பா, அதாவது இல்லை அவரை பற்றி இல்லை, அது அன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக கொளுத்தி போட்டுருவார். அதை பற்றி ஒரு மாதம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு பதில் சொல்ல இது சொல்ல போயிட்டே இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தானே உங்களுக்கு ராஜீவ்காந்தியை கொல்ல காரணம் திமுக அப்படிங்கிற மாதிரி பழி போட்டது அவர் தான். அப்போ வந்து ஜெயிக்க காரணமாக போனதும் அதுதான். அந்த நேரத்தில் அவர் தான் அந்த பரபரப்பு பெருசாக ஏற்படுத்தினார். இந்த மாதிரி பரபரப்புகள் ஏற்படுத்துறதுக்கு உண்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்ட விஷயம்தான். இந்த மாதிரி சில பேர் பரபரப்பை ஏற்படுத்தினா தான் உங்களுக்கு ஒரு மாதம் தாங்கும். அது ஒரு மாதத்துக்கு பிறகு அது மறுபடியும் வேறு இன்னும் வேறு ஒரு பிரச்சனை வரும், அதை தாண்டி இன்னொன்று வரும். நம்ம வந்து கலைவாணர் அந்த காலத்தில் சொல்லியிருப்பார், ஒரு நடிகன்ங்கிறவன் தூங்கும் போது கூட காலை ஆட்டிகிட்டே தூங்கணும், காலை ஆட்டாமல் இருந்தால் செத்துட்டான்னு புதைச்சிருவாங்க அப்படிம்பாங்க சொல்லுவார் அவர். அந்த மாதிரி நீங்கள் எப்போது ஏதாச்சும் ஆக்டிவாக இருக்கணும், உங்களை பற்றி ஏதாச்சும் வந்துட்டே இருக்கணும். இருக்கேன் இல்லைங்கிறதுக்கான சிலர் சொல்லுவாங்களே கிசுகிசுக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எனக்கு பப்ளிசிட்டி தான். விதை திரிஷா கூட சொல்லியிருக்காங்க, ஓகே எனக்கு அது பப்ளிசிட்டி தான்,
என்னை பற்றி பேச போகிறாங்க, அதை பற்றி நான் ஏன் கேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே த்ரிஷா அவர்கள் தான் இப்போ மன்சூர் அலிகான் மேலே கம்ப்ளைண்ட் வழக்கு தொடர்ந்து அது இல்லை, முதல் முறை பேசும்போது சிரிச்சிட்டாங்களே சார், முதல் முறை பேசும்போது சிரிச்சு ரசிச்சிட்டாங்க. அதே விஷயத்தை மறுபடியும் நீங்கள் பேசிட்டு இருந்தா காண்டாவாங்க இல்லையா? அதனால அவங்க முதல்ல சிரிக்கும் போது அதை பத்தி பெருசா எடுத்துக்கல, அதை நீங்க அதோடு விட்டுருக்கணும். மறுபடியும் ஒரு முறை பேசினீங்கன்னா யாரா இருந்தாலும் அது வரும். அதுதான் சார். இப்போ பிக்பாஸ்ன்ற விஷயம் வந்து இப்போ திரும்பி தொடங்கி அடுத்த சீசன் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இந்த ஓவியா இவங்க ஆல்ரெடி பிக்பாஸ்லேருந்து ஃபேமிலியர் ஆகிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஆர்மி பேசஸ் நிறையா ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து இந்த பிக்பாஸ் மார்க்கெட்டிங்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஓவியா லீக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் உங்களோட கருத்து என்ன சார்? அதான் நான் சொன்னேன், அதாவது பிக்பாஸுக்கு மறுபடியும் இவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், விஜய் சேதுபதி அந்த அந்த குரூப்பே கூப்பிடலாம். ஏன்னா 18 பேர் இருக்காங்க இப்போது. ஆமாம், நேற்று தான் ஒருத்தர் வெளியே போனார், ஒருத்தர் வெளியே முதல்லே ரச்சனாவா ரச்சனா போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு முதல் பலி அவங்க தான் கொடுத்தாங்க, மறுபடியும் அவங்கள உரிப்பிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இவர் ஆமாம் இவர் போயிருக்கார், பெரியவர், ஆமாம், ரொம்ப குண்டான மனிதர். அவர் இன்னைக்கு இப்போ பேசும்போது என்ன சொல்லியிருக்கார், நேற்று கூட என்னை பற்றி நேரில் பேசும்போது நல்லாவே பேசுகிறாங்க, பின்னாடி தான் நிறைய பேசுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், என்னை நல்லா வாழ்த்தியெல்லாம் பேசுவாங்க. என்னை பற்றி நீங்கள் அப்புறம் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு ரவீந்திரன் போயாச்சு, அதில் வந்து ஒரு காதல் மன்னனாக ஒருத்தர் உருவாகிட்டு இருக்காரு, முத்துக்குமரனா, முத்துக்குமரன். அவர் தான் வந்து பெரும்பாலும் அந்த பெண்கள் சைடில் தான் ஃபுல்லாக போய் பேசுகிறாரு, ஏற்கனவே ஒரு பேச்சாளர் அவர். அப்போ இந்த விஷயத்திலும் கொஞ்சம் நல்லா பேசி பேசி அவர் அதுலேயே ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லும்போது அவர் வந்து பெண்கள் சைடில் எங்கள் தரப்பில் தான் இருக்கார், ஆனால் பெண்கள் சைடில் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார், மணிக்கணக்காக அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாரு, அவங்களுக்கு சாதகமாக சில நேரங்களில் பேசுகிறாரு அப்படின்னு அவர் மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட முத்துக்குமரன் நீங்கள் இப்போ வெளியே போகல பரவாயில்ல, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் விஜய் சேதுபதி. ஒரு வகையாக இப்போது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும்னா அநேகமாக நீங்கள் ஓவியா கொண்டு வந்தாலும் இன்னும் பயங்கரம் பற்றிக்கும், ஓகே, பெரிய அளவில் பற்றிக்கும். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த மேட்டரோடு சேர்த்து பார்க்கும்போது பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சம்பளமும் அவங்களுக்கு இதுக்காக தான் இந்த விஷயம் நடந்ததா சார்? இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்கள கவனித்து பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஆமாம், நீங்கள் கவனித்து பார்த்தா தான் நீங்கள் இங்கே எந்த இடத்துலையும் கூப்பிடுவீங்க, ஒன்று சினிமா கூப்பிடுவீங்க, இந்த ஏதாச்சும் உள்ள இந்த டிவி கூப்பிடுவீங்க, ஏதாச்சும் ஒன்று வாய்ப்பு வரும். ஓகே, வாய்ப்புகள் முக்கியம் தேவை. இந்த வாய்ப்புக்காக தான் அவங்க பயன்படுத்தினாங்களா, இதுக்கு தான் பயன்படுத்தினாங்கன்னு அழுத்தமாக சொல்ல முடியாது. ஓகே, இருந்தாலும் இருக்கலாம், பிக்பாஸ் வாய்ப்புக்காக இந்த விஷயம் நடந்தது அப்படின்ட்டு இருக்கலாம். ஏன்னா பிக்பாஸுக்கு வந்து இப்போ ஓரளவு இப்போ தான் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகிட்டுருக்கு, பெரிய அளவில் போகலாம். சார், இப்போ இந்த ஓவியா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கேஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த கேஸ் வந்து எவ்வளோ நாள் ஸ்ட்ராங்காக இருக்கும், இதுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் சார் எடுப்பாங்க? இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல, அது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன வந்து இதில் போயிட்டு அந்த வீடியோ உண்மைதானா, அது யார் எடுத்தாங்க அல்லது இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அதை பற்றி கொஞ்சம் போகும், ஒரு 6 மாதம் போகும். அது வழக்கமாக வந்து எந்த ஆறுமுகசாமியுடைய வழக்கை இன்னும் முடியலையே, அதே ஒன்று எத்தனை 6 வருஷம் ஆச்சா, 7 வருஷம் ஆச்சா, ஒரு 6 அதுக்கு மேலே 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அந்த வழக்கே அப்படி இருக்கும்போது இது அது பெரிய வழக்கு, ஆனால் இது வந்து போகும், ஒரு 6 மாதம் போகும். 6 மாதம் போனால் தான் அது பெரிய பெரிய வழக்குன்னு பேர். அதுக்கு த்ரிஷாவுக்கு வந்து இது மாதிரி ஆல்ரெடி ஒரு லீக் வீடியோஸ் அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி கடந்து போயிட்டு இப்போ இன்னுமே ஒரு 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 நல்ல ஸ்டாராகவே வளம் வந்துட்டுருக்காங்க. ரீசெண்டாக வர மூவிஸில் எல்லாத்துலேயும் அவங்க ட்ராவல் பண்ணிருக்காங்க. ஓவியா இவங்க வந்து இந்த விஷயத்தை எப்படி சார் இதுக்கப்புறம் கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, த்ரிஷாவுடைய இது வேறு, அவங்களுடைய அதாவது கேரக்டர்னு நான் சொல்ல வரல, அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ஹீரோயினாக வந்துட்டுருக்காங்க. இவங்க 2-3 படம் தான் பண்ணது, உங்களுக்கு ஒரு 2-3 படம் தான் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவில் த்ரிஷா அளவுக்கு இவங்க பெருசாக வரலை, அப்படி வந்திருந்தால் ஓரளவு கொஞ்சம் இவங்க சுதாரித்து கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. அவங்க த்ரிஷாவுக்கு அந்த ஏற்கனவே உங்களுக்கு அந்த உலக அறிவு அது சார்ந்து உங்களுக்கு ஏதோ ஏற்கனவே உலக அந்த சென்னை அழகி என்ன பேர் அதை நம்ம படிச்சிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாமே கொஞ்சம் அப்பா இல்லை அம்மா எல்லாம் கொஞ்சம் நல்ல பக்குவமான ஆட்களாக இருக்காங்க. அவங்களுக்கு சுற்றியும் ஒரு பிராமண சமூகத்தில் சார்ந்தவங்க, அதனால் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பக்குவமாக எப்படி கையாளணும்னு தெரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஏற்கனவே படபரப்பு தான், பரபரப்பு தான் ஆரம்பத்துலேருந்து, இவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு பரபரப்பாக தான் வந்துருக்காங்க. ஆமாம், ஃபயராக இருக்கும்போது உங்களுக்கு அடி அவ்வளோ இந்த மாதிரி இருந்தால் தான் முடியும் போல் இருக்குது, இந்த மாதிரி தான் போனால் முடியும் போலிருக்கு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன்னா அது தப்பு அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் உணர்வாங்க. அது இந்த ஒரு அவசியமாக இருக்குது சில நேரங்களில். இவங்களுக்கான ஒரு பெரிய பின்புலம் இல்லை, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூவும் இல்லை.
அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார்களும் நடிச்சிட்டாங்க, என் கமல் கூட நடிச்சிட்டாங்க, ரஜினி கூட நடிச்சிட்டாங்க. அதனால் ரஜினி கூட தான் நடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுவும் பேட்டையில் நடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு அந்த இது கிடையாது, இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து பிக் பாஸையும் ஒரு பக்கம் நம்ம பேசணும், பேசினதில்ல இவங்க ஆல்ரெடி பிக் பாஸில் இருக்கும்போது இந்த ஆரவ் ஓவியான்ற ஒரு விஷயம் வந்து நல்ல பிரபலமாகவே இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமாகவே இருந்தது. அவங்க கலவாணின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம்லாம் வேற ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் வேல்யூ கம்மியானதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, அவங்க கலவாணி ஆரம்பத்துலேயும் நடிச்சிட்டாங்க அதான் நடித்து, அது கலவாணிக்கு பிறகு ஓரளவுக்கு சின்ன மார்க்கெட் குறைஞ்சிட்டு வர நேரத்தில் தான் இவங்க பிக் பாக்ஸ் வர்றாங்க. அதுலேருந்து அவர் பெரிய மறுபடியும் ஒரு மார்க்கெட் வருது. ஓகே, மார்க்கெட் வருதுன்னா அவங்க பரபரப்பாக பேசப்படுறாங்க. அதுக்கு பிறகு வெளியே அவருக்கு மூவி வாய்ப்புன்றது பெரிய பெரிய தளவில் கிடைத்த மாதிரியே தெரியல. அது கிடைக்கல, மூவி வாய்ப்பு பெருசாக கிடைக்கல. அது கிடைச்சதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க அது ஏதாச்சும் சில கடைகளை கடைகளை திறந்து வைக்க அந்த மாதிரி போயிட்டாங்க. கடைகளை திறந்து வைக்கிற அழகியாக போயிட்டாங்க. 50 லட்சம் 25 லட்சரூபா வாங்கிட்டு சரி, ஒரு படத்தில் நடிக்கும் போது அன்றைக்கி அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க அவருக்கு, 20-10 லட்சம் கொடுத்துருப்பாங்க, 5 லட்சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதன் மூலமாக அதை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்க கடை திறக்கிறது போகிறதுக்குள்ளே. அதனால் அதனால் அந்த நேரத்தில் இவங்களுக்கு படம் சரியான வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாசோடு வரணும். அது ஒரு மாஸ் ஹீரோடு நடிக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு படமாக நடித்தாலும் டக் டக்குன்னு படங்கள் கிடைச்சி குவிஞ்சிடும். இப்போ நீங்கள் ரஜினி கூட ஒரு படம் பண்ணுறீங்கன்னா புக் பார்க்கும் போதே 4 படம் புக் ஆகிடும். இதுதான் இது, அந்த நீங்கள் யார் கூட புக் ஆகிறீங்க அப்படிங்கிறதான். ஜெயலலிதா அன்றைக்கி புரட்சி தலைவர் ஜெயலலிதா வச்சுங்க அப்படியே வச்சுக்கோங்க, அது சொல்லலாம்ல. ஜெயலலிதா அவங்க வந்து 1000-ல் ஒருவன் நடிக்கிறதுக்கு முன்னே வந்து இதில் நடித்தாங்க, நம்ம ஸ்ரீதருடைய படத்தில். அந்த படம் வந்து நல்ல படம் தான், அது வெண்ணிற ஆடை. ஆனால் வந்து அது பெருசாக போகலை. அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க அம்மா வந்து 1000-ல் ஒருவனில் அந்த கேரக்டர் கிடைக்கணும்னு ரொம்ப ரொம்ப இது பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடன்லாம் ஏறி போச்சு அப்படின்னு. இல்லை, இவர் கூடலாம் நடிக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க அவங்க அம்மா என்ன சொன்னதுன்னா, இப்போ நமக்கு இருக்கிற இதுக்கு வந்து ரொம்ப கடன் ஏறி போச்சு, அவர் கூட நடித்தா தான் உண்டு அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போது அவங்க வந்து அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கூட என்ன சொன்னார்னா, 1000-ல் ஒருவன் யார் சுரஜாதேவி தான் சொன்னார் அவர். அந்த டைரக்டர் பந்துலு என்ன சொல்லிட்டார்னா, அவங்களுக்கும் எனக்கு டைம் சரியில்லை, நீங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்க ஒரு கன்னட படம் நடிச்சிருக்காங்க, அவருடைய கன்னட படமே போட்டு காட்டும்போது சரி ஓகே இவங்களே நடிக்கட்டும் அப்படின்னார். இவங்க ஒப்பந்தமான ஃபஸ்ட்டு படம் வந்து நாணமோ அப்படிங்கிற சாங் தான் எடுக்கிறாங்க. தேவர் வரர் பார்க்குறாரு, நல்ல சூப்பராக நடிச்சிருக்காமா நடிக்கிறம்மா, உடனே என்னுடைய 2 படத்தில் நீ தான் ஹீரோயின் அப்படின்றார். அந்த அந்த சீன் பார்த்துட்டு ஆமாம், அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆன அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது 19 படங்கள் புக் ஆகுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ கூட நடிக்கும் போது தான் நீங்கள் பெருசாக கவனிக்கப்படுறீங்க. ஓகே, எஸ்பிபியை உங்களுக்கு எம்ஜிஆருக்கு பாடின பிறகு தான் பெரிய அளவில் கவனிக்கப்படுறாரு. அதுக்கு முன்னே பாடுறாரு, நல்லா பாடிட்டு இருக்காரு, இயற்கை என்னும் இளைய கண்ணி. எம்ஜிஆருக்கு 1000-ல் 1000 நிலவே வா பாடின பிறகு எம்ஜிஆரை கூப்பிட்டு அத்தனை பேர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு, பெரிய அளவில் போகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மாஸ் ஹீரோ கூட பண்ணாதான் உங்கள் கவனிக்கப்படுவீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அமையலை. விமலே தேங்க்யூ.